ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க ஐபோன் ப்ரோ சீரிஸ் வாங்க போறீங்களா? ஒரு ப்ரோ சீரிஸ் வரும்னா கிட்டத்தட்ட 120,000 ரூபாய் நீங்க செலவழிக்கணும். பட் ஆனா ஒரு 12,500 ரூபாய் இருந்தா போதும் இந்த ப்ரோ சீரிஸ் உங்களால வாங்கிக்க முடியும். ப்ரோ சீரிஸ் பார்க்கணும்னா பின்னாடி அந்த 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல தான் தெரியும் இந்த ப்ரோ சீரிஸா ப்ரோ சீரிஸ் இல்லையான்னு. அந்த வகையில தான் இன்னைக்கு டெக்னோ ஸ்பார்க் 10 ப்ரோ ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. பை த வே, இந்த ஐபோன் ப்ரோ சீரிஸோட கான்செப்ட்ல இந்த டிசைன் பேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பின்னாடி அதே மாதிரி 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த டெக்னோ ஸ்பார்க் 10 ப்ரோ. அதுக்காக ஐஃபோன் ரேஞ்சுக்கெலாம் இந்த மொபைல் இருக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் அதோட கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால தான் சின்ன ஒரு பில்டப் கொடுத்துருக்கலாம் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெக்னோ ஸ்பார்க் 10 ப்ரோ பார்த்துட்டிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதுவும் ஒரு 12,500 ரூபாய் செக்மெண்ட்டில் லான்ச் ஆக போகுதுன்னே சொல்லலாம். ஒரு ப்ரோ சீரிஸ் டிசைன் ஃபேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் பாக்ஸ் குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் டெக்னோ ஸ்பார்க் 10 ப்ரோ பாக்ஸ். ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரெச்சில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணது முதல் மொபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்காக சாஃப்ட் கேஸ், யூசர் கரண்ட், வாரண்டி புக்ஸ், அடுத்து ஒரு டைப் சி கேபிள், அடுத்து ஒரு 18 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் குள்ள அவ்வளோதான். இந்த டெக்னோ ஸ்பார்க் 10 ப்ரோ பார்த்துட்டிங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு ப்ரோ சீரிஸ் அதாவது ஐஃபோன் ப்ரோ சீரிஸ் ஒரு டிசைன் ஃபேக்டர் அப்படியே டிட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு 3 மேனுவல் கேமரா அப்படியே அந்த சீரீஸை பார்த்து அதே மாதிரி தான் கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்தளவு பின்னாடி பிளாஸ்டிக் தான், ஃப்ரேமில் பிளாஸ்டிக் தான், முன்னாடி டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கல. இந்த முன்னாடி டிஸ்பிளேல பஞ்சு கோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் என்னைய பொறுத்தளவு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது இந்த பஞ்சு கோலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட் ப்ளஸ் உங்களுக்கு 2 பேஸ் வேரியண்ட்ல வரப்போகுது. இங்கே 8 128 GB வேரியன்ட் ஒரு 12,500 ரூபாய்க்கு இல்லைனா 8 256 GB அது பிரைசிங் தரலாம். இந்தியா லான்ச் ஆகும்போது இதோட பிரைசிங் கன்ஃபார்மாக நம்மளால சொல்லிக்க முடியும். இதனால ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 12,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் பிளான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.8 இன்ச் IPS LCD 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே 395 PPI சென்டரில் ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளாக இருக்குது. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன், ஸோ ஓவரால் நல்லா இருக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 208 கிராம், திக்னஸ் 8.4 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, அதுக்கு மேலே HIOS 12.6, சிங்கிள் ஸ்பீக்கர், 3.5 ஆடியோ ஜாக், ப்ளூடூத் 5.0, வைஃபை, சிங்கிள் பேண்ட் சப்போர்ட், NFC, சைட் மவுண்ட் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட். இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டில் டெக்னோ ஸ்பார்க் 10 ப்ரோ மொபைலில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்ணுறதுக்கு 12 வாட் சார்ஜர் பாக்ஸ் கிளீன் ஃபில் பண்ணியிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு ஒரு 50 நிமிஷம் ஆயிடுது. ஃபுல் ரீச் ஆயிடுச்சுன்னா மாட்ரேட் யூஸருக்கு 1 டேக்கு மேலுமே கிடைக்குது, ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே கிடைக்குது இந்த பேட்டரி பேக்கப் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு என்ன ப்ரோ சீரிஸ் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு சென்சார் தான், 50 MP, அடுத்து ஒரு ஏஎல், இன்னொன்று வந்து ஃப்ளாஷ் மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 30 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 1080 30 FPS வீடியோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் மோட், நிறைய சிறப்பு அம்சங்கள் இந்த சாஃப்ட்வேர் ஃபீல் இங்கே கேமரா செக்மெண்ட்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே டெக்னோ ஸ்பார்க் 10 ப்ரோ மொபைலை பொறுத்தளவு. ஸோ அடுத்த மொபைலோட ப்ராசருங்க, இங்கே ப்ராசர் பார்க்கும்போது இங்கே மீடியா டெக் G88 ஒரு 12 மார்க்கெட்டில் இந்த ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ப்ராசர் இன்னுமே இவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பிராண்ட்ஸ் இன்னைக்கு G85 ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திரும்பி பார்த்தோம்னா இந்த ப்ராசர் ஒரு பெரிய கேமிங் ப்ராசராக இருந்திருக்கு. இன்னைக்கும் இந்த ப்ராசர் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இங்கே பிகேவ் ஆகுது. டிபெண்டிங்கான உங்களோட யூசேஜை பொறுத்ததே நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஹெவி யூசராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மாட்ரேட் யூசராக இருந்தால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ஸ்லோ யூசராக இருந்தால் வேறு லெவலாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த G88 உங்களுக்கு பிகேவ் ஆகும்னே சொல்லலாம். பை த வே, கேமிங் விளாடும்போது எல்லோரும் கேமிங் விளாண்டுக்கலாம், மீடியம் கிராஃபிக்ஸ் வச்சு விளாண்டுக்கிற தரம் இந்த ப்ராசருக்கு இருக்குது இந்த G88 ப்ராசரை பொறுத்தளவு. ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ ஸ்பார்க் 10 ப்ரோ இந்தியாவில் கூடிய சீக்கிரத்தில் இந்த மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங்காக ஒரு 12,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைல் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி 10 5G சொல்லிட்டு அமேசானில் அஃபிஷியல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா 6020. அந்த 6020 ப்ராசரை வச்சு அந்த மொபைல் எடுக்கலாமா, இல்லை இந்த மொபைல் எடுக்கலாமா, இந்த டிசைன் ஃபேக்டருக்காக இந்த 10 ப்ரோ எடுக்கலாமா, இல்லை டிசைன் ஃபேக்டர் வேண்டாம் ஏன்னா ப்ராசஸருக்காக அந்த ப்ராசஸர் அந்த ஃபோன் அந்த 10 5G மொபைல் எடுக்கலாமா, ஸ்பார்க் 10 5G மொபைல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர் வைஸ் கம்பரேஷன் பண்ணும்போது இந்த G88 ரொம்ப டவுன் கிரேடான ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ராசஸருக்கு எது கியூக்குலாக இருக்குன்னா 695 ப்ராசஸ் ஸ்னாப்டிராகன் கியூக்குலாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்கள் கேமிங் வைஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு 7nm ஆர்கிடெக்ட் ப்ராசஸர், இது வந்து ஒரு 2nm ஆர்கிடெக்ட் ப்ராசஸர். பேட்டரி வைஸ் உங்களுக்கு எக்கனாமிக்காக இருக்கும் அந்த ப்ராசஸரை பொறுத்தளவு. அண்ட் தட் இங்கே டிசைன் ஃபேக்டருக்காக மட்டும்தான் இங்கே ப்ரோன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. மீதி வெடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஒரு மாடரேட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோ டிசைனுக்காக அந்த ப்ரோ வச்சிருக்கிறனால நம்ம வந்து ரொம்ப
எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிறாங்க. சரி, இந்த 10 5G அடுத்து ஒரு 10 Pro அப்படின்னு கொடுத்துருக்கறனால ப்ராசஸர் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எல்லாமே உள்ளுக்குள்ள ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சில விஷயங்கள் இங்கே டவுன்கிரேடாக தான் இருக்குது. இருந்தாலும் அங்கே 10 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HD+ டிஸ்பிளே தான், இங்கே 10 Pro கன்சிடர் பண்ணுவோம், ஃபுல் HD+ டிஸ்பிளே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோட இந்த 10 5G அண்ட் 10 Pro மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த 10 Pro பார்த்தீங்கன்னா 4G நெட்ஒர்க் தான், அந்த 10 5G பார்த்தீங்கன்னா ஒரு 5G நெட்ஒர்க் கூட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த 10 Pro எடுக்கிறவங்க இந்த மொபைல் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சும்மா ஒரு இதாக சொல்லியிருப்பேன். பை த வே அது வந்து அதுக்கு இதுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது, இருந்தாலும் டிசைன் ஃபேக்டருக்காக ஒரு சின்ன ஒரு கான்செப்டாக தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமே தவிர மீதி வந்து எந்த ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஃபோனுக்கு நிகராக இந்த ஃபோன் வராது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ ஸ்பார்க் 10 Pro இந்தியாவில் கூடிய சீக்கிரத்தை லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணோடனே நம்மளோட ரிவ்யூ யூனிட் வரும், கண்டிப்பாக இதுக்கு டெடிக்கேட்டாக வீடியோ ரெடி பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ ஸ்பார்க் 10 Pro இந்த மொபைல் பற்றி கிட்டத்தட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டு, இந்த மொபைல் எது டவுட்ஸ் இருந்துச்சு எப்பயும் போல கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.